வணக்கம். உங்கள் எஸ்பிஎஸ் அய்யனார் கருப்பட்டி சாயலுடிக்காக இன்றைக்கி வந்து குழந்தை சார்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற பேபிகள் குழந்தைகள் நம்ம மழலை செல்வங்களுக்காக முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன். அது சம்பந்தமாக விவேகசிந்தாமில் ஒரு சின்ன பாட்டு, கற்பக தருவை சேர்ந்த காகமும் அமுதம் உண்ணும் அப்படின்னு ஒரு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம கருப்பட்டி உணவு புறாமே அமுதத்துக்கு உப்பாக நம்ம நினைக்கிறோம். அப்படி அமுதத்துக்கு உப்பாக நினைக்கிற கருப்பட்டியில் பேபிக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு சொல்லணும். எங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஆர்டர் தரீங்களோ அந்தளவு தான் தயார் பண்ணுவோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கறது புத்தம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி. அதுக்காக எங்கள் ஆர்டரை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தபடியும் தயார் பண்ணி கொண்டு வந்தோம். அதில் வழக்கமாக போட்டுக்கிற பேபி ஸ்நாக்ஸிலிருந்து இன்றைக்கி நாலு வகையாக உங்களுக்கு டேஸ்ட்டை மாற்றிருக்கோம். அந்த நாலு வகையில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைஸ், அப்புறம் திணை, இந்த மாதிரி ரைஸ் வகையராவா அந்த நவதானியங்கள்லாம் இணைச்சி ஒரு பேபி ஸ்நாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நட்ஸ் ஐட்டம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு நட்ஸ் ஐட்டம் பேபி ஸ்நாக்ஸ் கண்டி தயார் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து தேங்காவை வறுத்து பூவாக்கி வறுத்து அதையும் சேர்த்து குழந்தைகளுக்காக பேபி ஸ்நாக்ஸ் தயார் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து மாங்காவை குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அதோடு சேர்த்து தேங்காவை வறுத்து போட்டு அப்படி ஒரு பேபி ஸ்நாக்ஸ் தயார் பண்ணியிருக்கேன். மொத்தம் நாலு விதமாக பேபி ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து எள்ளில் ஒன்று தயார் பண்ண போகிறேன், அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன். இந்த மாதிரி பேபி ஸ்நாக்ஸ் இந்த பேபி ஸ்நாக்ஸை பொறுத்தமட்டில் முழுக்க முழுக்க தேங்காயை வறுத்து போட்டிருக்கேன். தேங்காயை வந்து வறுத்து போட்டதுனால இது வந்து பிள்ளைகளுக்கு கமகமன்னு வறுத்தோடு இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. எல்லா தரப்பு பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் ஸ்நாக்ஸ். இப்போது இந்த தட்டில் போட்டது வந்து பேபி ஸ்நாக்ஸில் மாங்காயும் தேங்காயும், அதாவது மாங்காய் ப்ளஸ் தேங்காய் ரெண்டையும் இணைச்சி உற்பத்தி பண்ண பேபி ஸ்நாக்ஸு. இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. அந்த எதையாவது சாப்பிடும்போது தோணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேபி ஸ்நாக்ஸை பொறுத்தவரைக்கும் வறுத்த அரிசி, அதாவது திணை, இந்த மாதிரி நவதானியங்கள் இணைஞ்சிருக்கும். ரைஸ் வந்து ரொம்ப வறுத்து போட்டதுனால பிரமாதமாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க, அதனால் ரைஸ் சூப்பராக இருக்கும். இந்த பேபி ஸ்நாக்ஸை பொறுத்த மட்டில் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, நட்ஸ் ஐட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கு அப்படியே இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைக்கான ஒரு அமுத உணவு மாதிரி கொடுக்கலாம். இது வந்து நட்ஸு பேபி ஸ்நாக்ஸ். கருப்பட்டி உங்களுக்கு இனிதே அனுப்புது. இதில் உங்கள் மனநிலையில் பெற்றோர்களாக இருக்கீங்க, நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுல இந்த மாதிரி நச்சு உணவுலேருந்து நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நமக்கு அதுதான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக வரப்போகுது. அந்த வழிகாட்டி பிள்ளைகளுக்கு நச்சு உணவில் இருந்து ஒரு மாற்று ஏற்படுத்துங்கிற எண்ணத்தை நீங்களும் வலுப்படுத்தி அதில் இருக்கிற குறைகளை எதுனாலும் சொல்லுங்கள், அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணி அனுப்புகிறோம். இப்போ எனக்கு முந்திரி பருப்பாக போட்டு வேணும் கேளுங்க, பாதாம் பருப்பாக போட்டு வேணும்னு கேளுங்க, என்னென்ன பொருள் தான் எனக்கு போட்டு வேணுங்க, அதே மாதிரி நான் போட்டு தரேன். ஆனால் உங்களோட ஆரோக்கியமெண்டு கரெக்டாக இருந்து இதெல்லாம் வறுத்து போடுங்க, இதெல்லாம் வறுக்காமல் போடுன்னு சொல்லுறீங்களா, பேபி ஸ்நாக்ஸில் நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு பிரமாதமாக தயார் பண்ணி தரேன். அந்த மாதிரி உங்கள் தேவைகளை இந்த பேபி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இதில் இந்த குறை இருக்குப்பா, இதை நிவர்த்தி பண்ணி என் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்களா, அதுக்கு தகுந்தபடி நான் வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி பிரமாதமாக உங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கிற விதமாக என்ன அதில் சேர்த்தா திருப்தியாக உங்களுக்கு இருக்குமோ அதை நான் சேர்த்து இந்த பேபி ஸ்நாக்ஸை உங்களுக்கு தயார் பண்ணி தர நான் சித்தமாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெல்ல தெளிவாக என் பிள்ளைகளுக்கு இப்படி போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதன்படி போட்டு தரேன். நம்ம குழந்தைங்க நச்சு பொருளை சாப்பிடக்கூடாது, அதுதான் என்னோட மெயின் குறிக்கோள். அதுக்கு நான் 100% கேரண்டி. எங்கள் அப்பாவோட, பாட்டாயாவோட, தாத்தாவோட, முப்பாட்டனோட 600 வருஷ பாரம்பரிய தொழில். இந்த தொழிலிருந்து அந்த அமுதத்தை குழந்தைகளுக்கு வளர்ற பருவத்தில் கொடுத்து அவங்க மூளை வளர்ச்சியாக திடகாத்திரமான உடம்பாக குடல் வளத்தில்
அந்த நச்சு பொருளை ரிமூவ் பண்ணுற சக்தியாக இந்த கருப்பட்டி மாறும்னு நான் நம்புகிறேன். அதே நம்பிக்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன தேவையோ அதை கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு அடிச்சோன்னீங்கன்னா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நான் தயார் பண்ணி தரேன். உங்கள் பிள்ளைகளை பிரமாதமாக வளர்த்து எடுக்கிறதுல எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குங்கிறதுல நான் மிக்கமாக மகிழ்ச்சி அடைஞ்சு பெருமைப்படுறேன். இந்த பெருமையான விஷயத்தை நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு நம்ம குழந்தைகளை, நம்ம செல்வங்களை, நம்ம வருங்கால இந்தியாவை, நம்ம வருங்கால தமிழகத்தை மென்மேலும் சிறப்படைய நம்ம குழந்தைகளை நோய் இல்லாமல் வளர்க்குறதுக்கு நீங்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு வாழ்க வளமுடன் வளர்க வயோகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.